இதுவரைக்கும் கிரிக்கெட் மேட்ச், அரசியல்வாதிகளோட பதவியேற்பு விழா, சினிமா நட்சத்திரங்களோட பேட்டி, இத மட்டும்தான் பாத்திருப்பீங்க. இப்ப காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன், அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பேன். எங்க வீட்டுல சும்மா இல்லாம இந்த அல்வா செய்யறேன்னு எதோ செஞ்சாங்க. அல்வாடா எனக்கு ஒரு மாதிரியாத்தா இருக்கும். சரி, நீ செஞ்சது சாதாரண குத்தம் இல்ல, தேசத்ரோகம். என்னடாச்சு உங்களுக்கு? வாய தொடர்ந்து சொல்லுங்கடா. என்ன தொண்ட ரொம்ப கவுதடா? தாங்க, உங்க வீட்டுல எல்லாம் ஒட்டணுமா? பில்டிங்ல கிராக் இருக்குதா? இது போட்டு தொடரும்னா பில்டிங் எல்லாம் ஒரே போடும் போல. பசங்க காய்ச்சி வச்சிருந்த மாவட்ட போ, எவன எடுத்துட்டு போனது? யூடியூப்ல சமையல் பார்த்து வீட்டுல செய்யறதுக்கு சாவடிக்கிற தொல்லை இருக்குது. இது எங்கதான் முடியுமோ? இவன மாதிரி கிருமிகள்னால பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் ஒருத்தன் தான். யூடியூப்ல பார்த்தாருவா? இது பாருங்க கொஞ்சம் கூட. தம்பி, தம்பி அவரு கொஞ்சம் பாஸ்ட் ஊட்டுறான். சமையல் செய்யற ஆண்டிகளை புடிச்சு நாலு காட்டுங்க போயிடும் நினைக்கிறேன். நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. நான் கத்திய தூக்கினால தப்பே இல்ல. இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங் வாங்கிட்டு பாக்காத வேலு பூரா ஏன் மூலையை தானே செலவு பண்றேன். ஓ மூளை ஃப்ரெஷ் அப்படியே தானே இருக்கு. சொல்றது சரி, போ. போ, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். திருநெல்வேலிகள் வாடா, திருச்சி மலக்கோ.